வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. என்னைய மன்னிச்சிருங்கன்னு எம்எல்ஏ திடீரென காலில் விழ, மாணவ மாணவிகள் பதறி போக, சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட சலசலப்பு காட்சிகள் தான் இவை. ஒரு அநாகரிகமான செயல்பாட்டுக்கு உங்கள் எல்லாத்திற்கும். சேலம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பாகல்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு அந்த தொகுதியின் எம்எல்ஏவான அருளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரும் சொன்னபடியே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். மாணவர்கள் மத்தியில் உரையாற்றி முடித்த பெருமையோடு எம்எல்ஏ சைக்கிள் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் சிலர் வந்து பாமக எம்எல்ஏ சைக்கிள் கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. மாணவர்கள் மத்தியிலேயே இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்ற நிலையில் பேசிக் கொண்டிருந்த போதே எம்எல்ஏ அருள் திடீரென மாணவ மாணவிகள் முன்பாக கீழே விழுந்து மன்னிப்பு கேட்க முயன்றார். இதனை பார்த்து பதறிப்போன அவருடைய ஆதரவாளர்கள் வேண்டாம் வேண்டாம் என தடுத்து பார்த்தனர். ஆனாலும் ஆக்ரோஷமாக இருந்த எம்எல்ஏ அருள் என்னைய விடுங்க, மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதைப் போல சாஷ்டாங்கமாக மாணவ மாணவிகளை நோக்கி காலில் விழ கூட்டத்தில் சலசலப்பு உருவானது. எம்எல்ஏ கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டதும் மாணவ மாணவிகள் பதறிப்போய் எழுந்து நின்றனர். திமுகவினர் சிலர் இந்த நிகழ்ச்சியை அரசியலாக்குவதாக குறிப்பிட்ட எம்எல்ஏ, பள்ளிக்கூடத்தில் விரும்பத்தகாத வகையில் இந்த மாதிரி தவறு நடைபெற்றதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என கையெடுத்து கும்பிட்டு உணர்ச்சி பொங்க பேசினர். அரசியல் பண்ண வரும்ல, மீண்டும் மீண்டும் சொல்றேன், நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறாங்க. நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரன் நீங்க பேசல, உங்களை அசிங்கப்படுத்தலை அரசியல் அதிகம் சேர்த்து நான் மீண்டும் பண்ணிக்கிறேன். சிறிது நேரம் கழித்து சலசலப்பு அடங்கி வெளியே சென்ற எம்எல்ஏ அருள் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மீண்டும் உள்ளே வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு சைக்கிளை வழங்கிவிட்டு சென்றார். சில நாட்களுக்கு முன்பாக மகளுக்கு அரசு வேலை கேட்டு மனு கொடுக்க வந்த பெண்ணிடம் வேண்டுமென்றால் நாமக்கல் கலெக்டர் வேலை காலியாகத்தான் இருக்கிறது என பாமக எம்எல்ஏ அருள் நக்கலாக பேசியது சர்ச்சையான நிலையில், அதற்கு எதிர்மாறாக திமுக நிர்வாகிகள் பிரச்சனை செய்ததற்காக தாம் மன்னிப்பு கேட்கிறேன் என கூறி மாணவர்கள் மத்தியில் வலுக்கட்டாயமாக காலில் விழுந்து பெருந்தன்மையாக நடந்து கொண்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.